உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இன்னைக்கு நம்ம பார்ட் டூ ஆஃப் த பாஸ்டர்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் டூ ஆஃப் பாஸ்டர்ஸ் சொல்றத விட ஒரே ஐடியா, ஏன்னா பாஸ்டர்ஸ் மட்டும் தாக்க வேண்டாம் நம்ம, ஏன்னா பாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல கிரிஞ்சு பண்றது, அதனால கிரிஞ்சு கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற ஒரு ஜானரில் நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். இன்னொன்று என்னதுன்னா, அவங்க சொன்னா ஏன் இருக்கிற நெகட்டிவிட்டி மட்டும் பாக்குறீங்கன்னு ஒரு அக்கா போன வீடியோ கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நான் போய் ரிப்ளை பண்றதுக்குள்ள சரிங்க அப்படி ரிப்ளை பண்றதுக்கு அக்கா கமெண்ட் எடுத்துட்டாங்க, நோட்டிபிகேஷன் மட்டும் காமிச்சது. அந்த அக்கா கேட்டதுக்காக, அந்த அக்கா சொன்னதுக்காக, அக்காங்கன்னா நம்ம உடனே இறங்கிடுவோம் இல்லையா. அப்ப அதுக்காக இப்போ ஏதாவது நல்ல விஷயம் இதுல நடந்திருந்தா, எனக்கு பிடிச்சது லைட்டா தாக்குனது அப்படி இந்த வீடியோ முடிச்சிடலாம், லாஸ்ட்ல போட்டு காட்டலாம் ஒவ்வொரு தொகுப்புலயும். ஸோ நம்ம இனிமேல் பாஸ்டர்ஸ் மட்டும் தாக்க போறது இல்ல, கிரிஞ்சு கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் என்னன்னு பார்க்க போறோம், நோக்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி ஃபர்ஸ்ட் ரீல் கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. எல்லாமே பை பை, உன் கஷ்டத்துக்கு எல்லாம் பை பை. எல்லாமே பை பை, உன் கஷ்டத்துக்கு எல்லாம் பை பை. வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம், வெல்கம் வெல்கம் ஆசீர்வாதம். மொட்டமாமா, மொட்டமாமா இஸ் அ வைப் கைஸ். எங்க பாத்தீங்கல்ல இந்த மாதிரி பாட்டு பாட முடியுமா? என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து ஐயோ அந்த அழகான பாடல் நான் முதல் பிளேஸ் கொடுத்துருந்தேன், நான் அவ்வளோ வைபா அடிச்சதுக்காக. அப்பா லெப்போ சாத்தானே, அப்பா லெப்போ சாத்தானே அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம லாயர் காஸ்டியூம் போட்டுட்டு சாத்தான் கூட வைப் பண்ணிட்டு இருப்பாரு, அது ரொம்ப பயங்கரமா தாக்கின பாடல்னால அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன். கண்டிப்பா அந்த மொட்டை மாமாவோட பாடலுக்கு தான் செகண்ட் பிளேஸ். கஷ்டத்துக்கு பாய் பாய், நன்ன பாய் பாய், இயேசுவ உந்தன் நெஞ்சில வையா மனசுல வையா, இந்த பாட்டுக்கு தான் கண்டிப்பா செகண்ட் பிளேஸ் கொடுப்பேன். மை மோஸ்ட் ஃபேவரட் கிறிஸ்டியன் கிரிஞ்சு சாங் இனிமேல் இதுதான். ஐ மீன் மை செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் கிறிஸ்டியன் கிரிஞ்சு கிறிஸ்டியன் சாங் வந்து இனிமேல் இதுதான். ஜப பேக்கேஜ்னா என்ன சார்? ஜப பேக்கேஜ்னா இப்போ ஒரு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வியாபாரம் நட்டம், குழந்தைகள் நோயா இருக்கு, பெரியவருக்கு நோய், இது எல்லாத்தையுமே களையணும்னா மாசத்துக்கு 5 நாள் வந்து உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். 5 நாள் நாங்கள் ஜபம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா. வியாபாரம் சிறப்பா நடக்கும், குழந்தைகள் நல்லா படிக்கும், நீட்ல படிக்காமயே பாஸ் ஆயிரும் நீட்ல, குழந்தைகளுக்கு பீஸ் கட்டாமயே பள்ளிக்கூடத்துல மார்க் போட்டுருவாங்க. செய்வன சூனியம் எடுக்கிற மாதிரி, ஆமா மந்திரமோட சூனியம் எடுக்கிறோம். இதெல்லாம் கெட்ட ஆவிகளும் ஆவிகளும் கூட விட்டு போயிடும், பரமபிதாவே கெட்ட ஆவிகள் கூட விட்டு பிரிஞ்சிடும். எங்களுக்கு 50,000 கொடுத்துருக்கேன். இது வந்து அந்நியாயத்துக்கு டாக்ஸிக் நுச்சம். இவர் வந்து ப்ரே பண்ணா கெட்ட ஆவிகள் போயிடும், சரி அவர் அளவுக்கு கூட சரி நாங்க வந்து அவங்ககிட்ட இருந்து இந்த பில்லி சூனியம் சில்லி சூனியம் எல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அது கூட ஓகே, அது கூட நம்ம வந்து ஒரு அளவுக்கு விட்டுடலாம். சரி ஏதோ அமானுஷ்யத்தை வச்சு இவங்க வாழ்க்கையை நடத்துறாங்கன்னு, ஆனா படிக்காம நாங்க வந்து ப்ரே மட்டும் பண்ணி நீட்ல சீட் வாங்கி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுறதுக்கு எப்படிதான் வாய் கூசாம இவங்களுக்கு என்ன வருதுன்னு தெரியல. வேற என்னெல்லாம் சொன்னார் அவரு, எங்க ஜொப பேக்கேஜா, ஐடி கம்பெனியாக நடத்துறீங்க, பேக்கேஜ் வச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு புரியல ஃபுட் பேக்கேஜ் மாதிரி, அதுவும் 5 நாள் 10,000, 50,000 எல்லாம் நோக்கி, அதாவது ஒரு சென்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு போறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அந்நியாயத்துக்கு டாக்ஸிக்கு, எல்லாத்தையும் பிரேயர் மேல போட்டு இருக்க கூடாதுங்க. எல்லாருமே ஆண்டவன் பார்த்து ஆண்டவன் பார்த்துப்பான்னா அவரே கடுப்பாயிடுவாரு. நான் போன வீடியோல சொன்ன அதே விஷயம் தான். ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரேயர் பண்ணா போதும் அப்படின்னு, நீங்க நல்லா படிச்சு நல்லா ஒர்க் பண்ணிட்டு ப்ரே பண்ணீங்கன்னா ஓகே மேக் சென்ஸ். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பிரேயர் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு நல்லது நடக்கணும்னா வாய்ப்பே கிடையாது, தூக்கி வாயிலையே. படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா,
தலைவலிக்குதே. அதே மாதிரி தான் சொன்னார், பிசினஸ் நட்டம் ஆகுதா நீங்க ப்ரே பண்ணுங்க அப்படின்னு. ஒழுங்கா பிரேக் அனாலிசிஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணி கால்குலேட் பண்ணி கால்குலேட் ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா ஒழுங்கா இது இதுவாக போகுது. கண்டிப்பா கிருபை வேணுங்க. போன வீடியோல கூட பாத்துருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீ போய் பைபிள் படி, நீ போய் பைபிள் படி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க பண்றதெல்லாம் கிரிஞ்சு, இவங்க பண்றதெல்லாம் ஃபேக் ஃப்ராட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விவிலி அறிவு தேவையில்லை, பகுத்தறிவு இருந்தா போதும். சோ போன வாட்டி ஒரு நிறைய பேர் நானே அப்படி ரிப்ளை பண்ண விட்டுட்டேன். ஏன்னா நேற்றுக்கு இவனுங்க பண்ற கிரிஞ்சுக்கெல்லாம் நம்ம வந்து இது கிரிஞ்சுன்னு சொல்றதுக்கு இப்ப பைபிள் எப்படி ஒரு கூட்டம் வந்து சொல்லுது. அந்த நிலைமையில தான் ஒரு பெரிய கூட்டமே சுத்திட்டு இருக்கு. அதே பெரிய வேதனையா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்டா இதே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃபேமிலிஸ் இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது போய் ஏமாறுற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பேசுங்க, சொல்லுங்க அவங்ககிட்ட இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவங்க எல்லாருமே ஃப்ராடு அப்படின்னு கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுங்க, ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாங்க. இதே மாதிரிலாம் நடக்காது, சோ டாக்ஸிக். புனித ஸ்தலத்துல புனிதமான இடத்துல இந்த மாதிரி போய் ஆடுவது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டு இதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல அவசியம் கிடையாது. ஒரு கேவலமான பார்வை பாருங்க, அசிங்கமான பார்வை பாருங்க, அதுவே போதும் நம்மளுக்கு. என்னங்க வைப்ரேஷன் சில பேர் வைப்ரேஷன் கடைசியா இருந்த அக்கா அந்த கடைசியா விழுந்த அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஆக்டிங் பாவம் பத்தல அவங்க வந்து உட்காந்த உடனே சரி ஐயோ பேமெண்ட் வாங்கிட்டோமே சொல்லிட்டு அப்படி விழுந்துட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அங்கிள் எல்லாம் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்ங்க அப்படியே அந்த ஹெலிகாப்டர் சுத்திட்டு இருந்தாரு அவரு அது இன்னொரு அக்கா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் வாங்குற காசுக்கு மேல உண்மையிலே நட
மேஜிக்கா, மேஜிக்னு சொல்ல முடியாது, இந்த பிளஸ்ட் பெண்ணு இருக்கு, அந்த மாதிரி கூட சிடி ஒன்று இருக்கு. இந்த பெண்ணு வாங்கினா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், இந்த சீடியை வாங்கிக்கிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு நோய் இருக்கிற இடத்துல அந்த சீடியை வச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு குணமாயிடும், அந்த இடம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விற்கிறது. இந்த சேரு இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கேவலமா இந்த பேட் ஆர்டிஸ்ட், அதாவது வாங்குற காசுக்கு நடிங்கடா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுல இருக்கும், அந்த அளவுக்கு நடிப்பாங்க. இதுல எப்படின்னா, ஒரு பாமர மக்கள் இதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஏமாந்து போறதுதான் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி இவங்க வந்து ஒரு வித்த காட்டுறானுங்க, ஒரு காட்டு, அதை பார்த்து ஏமாறுறது பட்டுன்னு. உங்க கூடயே இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஒரு ஜெர்க்கோ வைப்ரேஷன் கொடுக்கும்போது நீங்க அது நிஜம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வீடியோ போட்டதுக்கு அப்புறமா சில கான்வர்சேஷன்ஸ் நடக்கும்போது தான் தெரியுது, திடீர்னு உங்களுக்கு சுத்தி ஒரு மாஸ் க்ரௌட் வந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க அஜிடேட் ஆயிடுவீங்க, இது உண்மைதான் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு ஒரு ஆட்ரலின் ரஷ்ல உங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது, இது எல்லாமே பொய் பொய் பொய், இதெல்லாம் நம்பாதீங்க. யாராவது நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. அடுத்ததுக்கு போச்சாரித்தனம் பண்ணி இந்த தசம்பாகத்துல கைய வச்ச கேஸு, அப்புறம் வந்து நான் என்ன ஆனாலும் என் கம்மலை கழட்ட மாட்டேன், என் செயினை கழட்ட மாட்டேன், என் இதை கழட்ட மாட்டேன், அதை கழட்ட மாட்டேன், கொடுத்துட்டா என்ன பண்றது எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் சொல்ல, நீங்க கான்பிடென்ட்டா, ரொம்ப கான்பிடென்ட்டா, ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறதெல்லாம் எம்டி பண்ணீங்களா? உங்களுக்கு எழுதி வேணா கொடுக்கற 6 மாசத்துக்குள்ள, 6 மாசத்துக்குள்ள கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்வார். 10 பவுன் நகை கொடுத்தா வெச்சிடுவே, 10,000 பவுன் நகை கொடுத்தா அதை நீ ஆளுவே. யாருங்க இவங்க ஆளுவே பேளுவேன்னு எனக்கு புரியல. மனசாட்சியை சரி, இந்த அக்கா பேசுறாங்களே, இந்த அக்கா அந்த பேச்சு பேசுறாங்கன்னா 6 மாசத்துக்கு மேல ஆயிருக்கும்ல அவங்க ஊழியம் ஊழியம் அப்படின்னு ஒன்னுல இறங்கி. அப்ப இந்த அக்கா எங்க வச்சிருக்காங்க இந்த எவ்வளோ, 10 பவுன்னா இது, 10,000 பவுன் ஆளுவேன், இந்த அக்காவோட 10,000 இல்ல 5,000 பவுன் எங்க வச்சிருக்காங்க இந்த அக்கா? அது வந்துட்டாங்க எழுதி இவனோ கொடுக்குறேன், நீங்க இது பண்ணுவீங்க அப்படின்னு. நான் போன வீடியோல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு தாத்தா பேசுறது போட்டிருப்பேன், அதாவது கொடுத்தாதான் வரும் அப்படின்னு ஒரு தாத்தா கான்பிடண்டா பேசியிருப்பாரு, இல்ல நானே வந்து உன்னோட மணி பர்ஸை எடுப்பேன் அப்படின்னு பேசுன மாதிரிதான் இவங்களும் குடுக்குடுன்னு சொல்றாங்க. குடுக்குடுன்றது இவங்க வாங்கி இது பண்றதுக்கு, வேற எதுக்கு? திருப்பியும் சொல்றேன், இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 4 முடியாதவங்களுக்கு, ரொம்ப தேவை இருக்கிறவங்களுக்கு போய் கொடுங்க.
ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆஸ்க் மீ டு டோல் மீ டு கோ அண்ட் ஸ்டடி த பைபிள் டு கமெண்ட் ஆன் திஸ் பைபிள் சொல்லிருக்கிறதுக்கே வருவோம் வாட்ஸ் எவர் யூ டூ டு த லீஸ்ட் ஆஃப் மை பீப்பிள் தட் யூ டூ அண்ட் டு மீன் காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா? படிக்கணும்னு நினைச்சு காசு இல்லாதவனுக்கு, ரொம்ப முடியாதவனுக்கு, நோயில் இருக்கிறவனுக்கு, தேவைப்படுறவனை தேடி தேடி போய் கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இல்லாம இல்லாமல் போகட்டும். அது விட்டு இங்கெல்லாம் இந்த குப்பையெல்லாம் போடாதீங்க, அது போக இங்க பேசலாம் கேட்காதீங்க. அவ பந்தைய பூரா நான் சிங்கிள் சொரா, அவ பந்தைய பூரா நான் சிங்கிள் சொரா. சாப்பாடு இருக்காது. நம்ம யூத் பிரசிடண்டா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சாப்பாடு வந்த உடனே டிஸ்ட்ரிபியூட். முதல்ல எல்லாம் எப்படின்னா ஒன்னு ஒன்னா கொடுப்போம் வர வர வர. அதுக்கப்புறமா அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்குதுன்னு ஒவ்வொரு சபைகள் ஒவ்வொரு டீம்ஸ் இருக்கும்ல, அது எவ்வளவு குவான்டிட்டின்னு பார்த்து ஒரு கவருக்குள்ள எல்லாத்தையும் போட்டு பேர் எழுதி வச்சிருவோம். சரி வந்தாங்களும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு காலி ஆயிடும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், வந்த உடனே நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இல்லாம போயிடும். இதே மாதிரி அப்பப்ப நடுவில் சாப்பிடுறது, இதெல்லாம் யூத்ல இருக்கும்போது செம்ம ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டி. அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் அது எல்லாமே மெமரிஸ் பிரிங் பேக், மெமரிஸ் பிரிங் பேக் அப்படின்னு வருது. ஏங்க இது இப்போ ஃபாதர் வந்து மாசில் ஏதாவது பேசுறாரு, சில்ட்ரனை பத்தி ஏதாவது பேசுறாரு, பெருமையா அவ்வளோவா பேசுவாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் அதிகமா இந்த நகைச்சுவை பண்ணுவாங்க இல்லையா, சில்ட்ரன்ஸ் எப்படி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம சர்ச்சில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்போம், அம்மா அப்பெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. தோஸ் டேஸ் அப்படி நம்ம கொஞ்சம் இடத்துல உட்காரோம் அப்படின்னா இதே மாதிரி நம்மளை பத்தி, அதாவது பிள்ளைங்களை பத்தி பேசுறாங்கன்னா உடனே அம்மாவோட தலை திரும்பும். எங்க இருக்கா நம்மளை பார்த்துட்டு அம்மா வந்து ஒரு லாஃப் கொடுப்பாங்க, ஒரு ஸ்மைல், ஒரு ஃபன்னி ஸ்மைல் கொடுப்பாங்க. ஏ உன்னை பத்தடா பேசுறாங்க அப்படின்னு. அதுவும் ஒரு சரியான ஃபன் ஈவெண்ட் விச் ஹேப்பன்ஸ். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய வரமுமாமே அப்படின்னு சொல்லி, கடவுள் எங்க சுத்தி வந்தாலும் எல்லா கடவுளுக்கும் அந்த குணங்கள் இருக்கு அப்படின்றது தான் அந்த அவ்வளவு இனிமையானவர் இயேசு அப்படின்றது. என்னோட பர்சனல்ல என்னுடைய கணவர் வந்து ஒரு 1.5 வருஷம் எங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு வேலை விஷயமா போயிருக்கிறப்ப எனக்காக நிறைய பேர் அந்த பாட்டை சொல்லி பாடி பிரேயர் பண்ணுவாங்க டெய்லி. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிறிஸ்டியன் சாங்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரிலீஜியஸ் சாங்ஸ். ஏன் ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் சாங்ஸ் சொல்லாமல் ரிலீஜியஸ் சாங்ஸ் சொல்கிறேன்னா, வேற இதுலேயும் மோஸ்ட்டாக எனக்கு நான் ஒரு பாடல் கேட்கணும் ஒரு மாதிரி டிவைனாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சது லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ். அதில் இது வந்து ஒன் ஆஃப் த கிட்டார் வாசி நான் முதல்ல கிட்டாரில் நான் வாசிக்க கற்றுக்கிட்ட கிறிஸ்டியன் சாங் இது தான், ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எஸ் ஃபார் தட் அக்கா, இதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு மூமெண்ட், ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஸோ திஸ் இஸ் இட். அடுத்த கண்டென்ட், இன்னொரு செட் ஆஃப் வீடியோஸ் வச்சு, இன்னொரு செட் ஆஃப் ரீல்ஸ் வீடியோஸ் வச்சிருக்கோம். அடுத்த பார்ட் தேர்ட் பார்ட்ல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், அதெல்லாம் பத்தி பேசலாம். அதுவரை இது உங்கள் ஆண்டோ ஃப்ரம் நம்ம சேனல் தோணுது.